நான் இங்கே இருக்கும்போது அங்கே என்னடா பாருவேன்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தால் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹாய். ஏய் ஹாய்டா, எப்போ வந்த? ஜஸ்ட் நோ, இப்போ தான் வந்தேன். ஆ, ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. அஞ்சலி, ஐ லவ் யூ. ஏய், என்னடா, நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்க, நீ இப்படி சொல்கிற? ஓகே, நான் உன்னை மேரேஜ் பண்ணி ஆசைப்பட்றேன். இல்லை, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன். ஏய், கையை விட்றா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. நீ கொஞ்சம் சைலண்டாக போறியா? எல்லாரும் பார்க்குறாங்க, ப்ளீஸ் உட்காந்து பேசலாம். சரி வா. என்ன சாப்பிட்ற? டூ மொஜிட்டோ, ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி. உனக்கு என்னதான் இப்போ ப்ராப்ளம்? எனக்கு உன்னை பிடிக்கும், அதான் என் ப்ராப்ளம். என்னை சிரிக்க வச்சிருக்க, என்னை கேரிங்காக பார்த்துருக்க, என்னை கஷ்டப்படுமே கூட இருந்திருக்க. லைஃப் லாங் எனக்கு வேணும். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் லைஃப்க்கு செட் ஆகாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாம், எனக்கு உனக்கு பிடிக்கும். அவ்வளோதான், எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், நமக்கு பிடிச்சும் கூட வாழ்றதான வாழ்க்கை. இல்லை புரியுது, ஆனால் எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. நான் லைஃப்பில் எதுவும் ஆசைப்பட்டதில்ல. எப்போனா நான் பார்த்தனோ அப்போயே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கனவு நீ தானே. ஓகே, பட் எனக்கு நீ லைஃப் லாங்காக இப்படியே இருப்பியான்னு தெரியல, அதான் பயமாக. நல்லபடியாக பார்த்துப்பேன். அப்போ முன்னாடியே நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டியா? ஆமாம், முடிவு உன் கையில். எஸ் ஆர் நோ? எஸ். கண்ணுக்கு அருகில் இருப்பதை விட வியத்துக்கு அருகில் ஹலோ சொல்லு பேபி. ஏய் அர்ஜுன், எங்கடா இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் வாடா. என்னாச்சு பேபி? ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம். என்னாச்சு, ஏன் டென்ஷனாக இருக்க? என் செயின் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுடா, ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி, நான் போய் தேடி பார்க்குறேன். நீ எங்கெல்லாம் போனவனு தெரியுமா? ஆ, வா போகலாம். இந்த இடம் போயிருந்தியா? ஆ, இந்த சைடில் தான் வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. ஃபீல் பண்ணாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஐ, கிடச்சிருச்சு. எங்கே? இதோ இங்கே. ரொம்ப தேங்க்ஸ் பேபி, லவ் யூ. நீ டீச் என்ன, உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமாம், எங்கள் அம்மா எனக்காக இது கிஃப்ட் பண்ணாங்க, அதான். ஓகே, பத்திரமா வச்சுக்கோ. ஆமாம், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து? நீ எமர்ஜென்சியாக கால் பண்ணியா, நான் அப்படியே வேகமாக வந்துட்டேன். சரி ஓகே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். அப்படியா, காட்டு. கண்ணை மூடு. எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அது அவங்களுக்கே தெரியாமல் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுதான் ரியல் லவ். I love you. நம்ம இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். இருப்போம்.
நான் இங்க இருக்கும் போது அங்க யாரடா பாத்துட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மருந்து தான் பாத்துட்டு இருந்தேன். டென்ஷன் ஆகுறாளே. அந்த இடம்லாம் அழகாக இருக்குல்ல, அங்கே நம்ம போகலாம். உன் ஷர்ட் நல்லா இருக்கு பேபி. ஏய் யாருடா அவ, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடி, என்ன லவ் பண்ணிட்டு வேற யார் கூட சுத்திட்டு இருக்க? நீ யார் ஃபர்ஸ்ட்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் யாருக்கு இவ கூட சுத்திட்டு இருக்க? யார் ஃபர்ஸ்ட்? என்னடா அவ சொல்லிட்டு இருக்க? கையா, ஏய் யாருடி நீ? எதுக்கு இவ கூட சுத்திட்டு இருக்க? நான் லவ் பண்ற பையன் கூட நீ ஏன்டி பேசிட்டு இருக்க? அறிவில்ல உனக்கு? ஏய் இனிமே நீ மூஞ்சில முழிக்காதடா. அவ யார்? அவ தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்கா? பைத்தியக்காரி அப்படிதான் பண்ணுவான். லூசுனா அப்படிதான் பேச விடுவியா? நீ என்ன லூசா? கண்டவளையும் இப்படி நிறுத்தி பேச வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையா நம்ம ரிலேஷன்ஷிப்க்குள்ள? அப்படிலாம் இல்ல, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும். ஏய் நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்றியா இல்லையா? என்ன சத்தியமா லவ் பண்ணே? சத்தியமா உன்னை மட்டும் நீ லவ் பண்ற? கையை விடு, இனிமே மூஞ்சிலயே முடிக்காத. லெட்ஸ் பிரேக் அப்.